வணக்கம் சற்றமுன் வெளியிட முக்கிய தகவல் தமிழ்நாடு ஊரடங்கில் வருகிறது புதிய தளர்வுகள் பஸ் ஜவுளி கடைகளுக்கு இன்னும் என்னென்ன தளர்வுகள் என்றதை முக்கியமாக நாம் இந்த பிரீஃபாக பார்த்தலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு எல்லாமே நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கர் பண்ண கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்குவோம் பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் பண்ணிக்குவோம் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்துட்டு அப்படின்னா நம்மளோட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதிய அறிவிப்பில் எடுத்துருவாங்க இந்த மாதிரி பட்சத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு புதிய தலைவர்கள் தமிழக அரசு என்னென்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் முக்கியமா பாத்தலாம் இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மூன்று பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்குங்க அதாவது கொரோனா பாதிப்பு அதிகமான உள்ள மாற்றங்கள் தனியாகவும் கொரோனா பாதிப்பு குறைஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற தனியா மாவட்டங்களாகவும் கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டம் நம்மளுக்கு தனியாக பிரிக்கப்பட்டிருக்குங்க அதே தான் இப்போ நம்மளுக்கு மூன்றாவது பிரிக்கப்பட்ட பதினோரு மாவட்டங்கள் நம்மளுக்கு கூடுதல் தரவுக்கு அறிவிக்க போறதா நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ஆனாலும் இப்போ நம்மளுக்கு இருபத்தி மூணு மாவட்டம் நம்மளுக்கு என்னென்ன சேவைகளை அனுமதிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தலாம் நான்கு மாவட்டங்களில் என்னென்ன தளர்வுன்றது கன்ஃபர்ம் பார்த்தலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாவட்டங்கள் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட போறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு கடைகள் திருக்கப்படும் அனுமதி கொடுத்தாங்க அதே போலதான்

அடுத்தபடியே நம்மளுக்கு மாவட்டத்திற்குள்ள பயணிக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கப்படுதுங்க அடுத்தபடியே நம்மளுக்கு இன்னொரு புதிய அறிவிப்பு என்னன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஜவுளி கடையும் சரி துணி கடையும் சரி பெரிய பெரிய மாலை தான் சரி சின்ன சின்ன கோவில்கள் எல்லாருக்கும் நம்மளுக்கு அனுமதிக்கப்படுறங்க ஸோ இந்த அனுமதி எல்லாமே எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத வடகலர்கள் அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி இல்லாமல் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு செயல்படுமோ அது எல்லாம் நம்மளுக்கு செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுதுங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா பொருள் குறைவாக உள்ள இருபத்தி ஒன்று மாவட்டங்களில் ஐம்பது நகரப் நகரப்பெண்கள் இயங்கப்பட வாய்ப்புள்ளது பெரிய கடைகள் குளிர்சாதன வசதி இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் இயக்க அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு இந்த புதிய அறிப்பில் நம்மளோட தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம்லாம் பரவலாக பேசப்பட்டுருங்க இதுக்கப்புறம் என்னென்ன அறிப்பில் வெளியிடறாங்கன்ற நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோ பார்த்துலாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன பரவலாக பேசப்பட்டிருக்கு அப்படினா இந்த வெளியில் நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தோம் ஸோ அடுத்தபடியே நம்மளுக்கு என்னென்ன அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருங்க அப்படினா கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தோம் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி